இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம எல்லா ஃபிஷ்ஷுக்குமே மட்டன் ஃபீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து சிக்கன் சிக்கன் ஹார்ட்டு இதெல்லாம் தான் ஃபீட் பண்ணி பார்த்துருக்கீங்க. மட்டன் ஏன் ஃபீட் பண்ண மாட்டாங்கன்னா அது காஸ்ட்லியாக இருக்கனால மட்டும்தான் அதை ஃபீட் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாமே நிறைய குட்டி குட்டியாக தான் கொஞ்சமாக தான் போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் அதோட வாய் சைஸுக்கு போகிற மாதிரி, மரவானாக்கு பெருசாக இருந்தால் ஓகே, ஆஸ்காருக்கு மீடியமாக இருந்தால் ஓகே, செனகவுக்கு குட்டி குட்டியாக வேணும். ஸோ அது எல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா ஃபிஷஸ்க்கும் இப்போ ஃபீட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ராவாக தான் ஃபீட் பண்ணுறோம், பாயில் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நீங்கள் கொடுத்தா போதும், மரவானாலாம் செம்மையாக க்ரோத் ஆகும். அண்ட் நீங்கள் இதை எப்படி ஃபீட் பண்ணணும்னா, லைக் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க, அந்த பிளட்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. டேர்ட்டோட அந்த மாதிரிலாம் வேணாம் ஃபீட் பண்ணுறது, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், இல்லைன்னா அது சரியாக டைஜஸ்ட் ஆகாமல் போயிடலாம், கொழுப்பெலாம் இருந்தால் அதை எடுத்துருங்க. அண்ட் மெயினாக என்னென்னா, நம்மளோட ஃபிஷ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஓவர் ஃபீட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும், நிறைய கொடுத்துடக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபீட் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்டிங் போடுங்க. இப்போ நீங்கள் முன்னாடி வந்து ரெண்டு நாள், இப்போ சண்டே வந்து நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்கன்னா சாட்டர்டே வந்து நைட்டு ஃபுட்டு போடாதீங்க. சாட்டர்டே மார்னிங் பிளக்ஸ் போட்டிங்களா அதோட விட்டுருங்க. சாட்டர்டே மதியம் நைட்டு ஃபுல்லாமே ஃபாஸ்டிங் போட்டுட்டு மண்டே மார்னிங் இல்லைனா சாரி சண்டே மார்னிங் இல்லைனா சண்டே ஆஃப்டர்நூன் நீங்கள் சிக்கன் ஃபீட் பண்ணுங்க. அப்போ தான் அது நல்லா சாப்பிடும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங் கொடுக்க கொடுங்க, உங்கள் அரவானாலாம் மற்ற ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணாது. இப்போ ஆஸ்கார் அரவானாலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் அட்டாக் பண்ணும். இப்போ என்னோட ஷார்க்கெல்லாம் என் அரவானாக்கு நான் சரியாக ஃபுட்டு போடலைன்னா ரொம்ப அட்டாக் பண்ணும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபிஷ் வந்து மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா அண்ட் நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபீடிங்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மண்டே வந்து ஆஃப்டர்நூன் இல்லை மார்னிங் சிக்கன் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா மண்டே ஈவினிங்கும் ஃபாஸ்டிங் போட்டுட்டு சாரி சண்டே ஈவினிங்கும் ஃபாஸ்டிங் போட்டுட்டு மண்டேலேருந்து நீங்கள் வந்து பெலட்ஸு மீல் வாம்ஸ் அதெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் டியூஸ்டே நீங்கள் அகெயின் திருப்பி இந்த மாதிரி பெலட்ஸ்லாம் போட்டுட்டு டியூஸ்டே ஈவினிங் நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு வெனஸ்டே நீங்கள் சிக்கன் போடலாம். நீங்கள் வந்து டேங்க் சைஸ் அதுக்கான சைஸ் வந்து நீங்கள் பெருசாக பெருசாக கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த மாதிரி சிக்கன் ஃபீட்லாம் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் ஸ்லோ க்ரோயிங், நீங்கள் டேங்க் வந்து இப்போதைக்கு உங்களால் உங்கள் அரவானாக்கு செட் பண்ண முடியாது, அது ஸ்லோவாக க்ரோ ஆகட்டும் அப்படின்னு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும். பட் நீங்கள் இதை தனியாக தான் வளர்க்க முடியும். ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா அது செம பசியில் இருக்கும், மற்ற ஃபிஷ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். என் ஆஸ்காருக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுக்கவே அதுங்க நாலுமே அடிச்சுக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ ஃபைட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரே ஒரு ஆஸ்காருக்கு மட்டும்தான் சைடில் கலர் பேட்டர்ன்ஸ்லாம் தெரியும், மற்ற எல்லாத்துக்குமே அந்த கலர் பேட்டர்ன்ஸே தெரியாது, ஏன்னா அவ்வளோ சண்டை போடும். இது எல்லாமே டெரிட்டோரியல் ஃபிஷஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபீடிங் கொடுத்து அது வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் சண்டையே போடாது. அண்ட் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் அடிக்கடி பண்ணணும். இது எல்லோ விஷாலாம் இல்லை, இந்த லைட்டில் வந்து எல்லோ விஷாக இருக்கனால இப்போ இந்த வாட்டரே எல்லோ விஷாக இருக்க மாதிரி தெரியுது. நான் இப்போ இந்த லைட்டை எடுத்து தொடச்சிட்டா அது தெரியாது. அண்ட் என்னோட ஆஸ்காரில் வந்து ஒரு ரெண்டு லெமன் ஆஸ்கார், ஒரு வெஜ் சில்லி, ஒரு ஃபயர் ஆஸ்கார் இருக்குது. எல்லாமே செமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்ல க்ரோத் ரேட் இருக்குது. இதெல்லாம் ஒரு 8 மந்த்ஸ் தான் இருக்கும், 3 இன்ச்சில் வாங்கியிருந்தேன். இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு, என் அரவணாவும் நல்லா வளர்ந்துருக்கு. அண்ட் தென் செனகல் தான் இப்போ என்கிட்ட அது மாதிரி ஒரு ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷ்ஷை நான் பார்த்ததே இல்லை. என் அரவணாலாம் நான் வாங்கி 1 மந்தில் அது என்னால் விஷுவலாக தெரிஞ்சுது அதோட க்ரோத். இப்போ என் செனகல் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அதோட கொஞ்சம் நான் வளர்ந்துருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கா இல்லை நீங்கள் யாராவது ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் செனகல் வந்து ஸ்டார்டிங்கில் வெளியே வராது, அது அதோட இடத்துல உள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஃபீடிங் போடுறோம்னு தெரிஞ்சவொன்னே நம்ம ஆளுங்க கிட்ட வந்தாலே அந்த அந்த அதோட இடத்துலேருந்து ஆக்டிவாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது மோனோ ஏஞ்சல் வந்து செனகலை சாப்பிட விடாமல் போட்ட மட்டனெல்லாம் அது சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம போட்டது வந்து ஒரு 4-5 பீஸ் போட்டோம், அதில் 3-5 ஒரு பீஸ் காலி பண்ணிட்டு இருக்கோம். அந்த மிச்சத்தெல்லாம் நம்ம செனகல் வந்து சாப்பிட்டுச்சு. இது வந்து அல்பைனோ பைச்சர், மற்ற எல்லாமே சாப்பிட்ருவோம். இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. நம்ம செனகல் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது ஒரு செம ஸ்லோ க்ரோயிங். நீங்கள் அரோனா டேங்க்ல விடணும், அது எப்படி விடலன்னா ரெண்டுமே சேம் சைஸ்ல இருக்கும்போது விடணும். ஏன்னா செனகல் கிரவுண்ட்லேயே இருக்கும், அரோனா டாப்ல இருக்கும், ரெண்டும் அவ்வளோ அடிச்சுக்காது, பட் சேம் சைஸ்ல இருக்கணும். இது குட்டியாக நீங்கள் அரோனா டேங்க்ல போட்டீங்கன்னா இதை சாப்பிட்றோம். ஸோ சைஸ் சேமாக இருக்கணும். நீங்கள் எந்த ஃபிஷ் விடுறதா இருந்தாலும் சேம் சைஸில் விட்டால் தான் எதுவுமே சண்டை வராமல் அடிச்சிக்காமல் இருக்கும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். இதுதான் ஃபீடிங் ப்ராசஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த ஃபிஷ் பற்றி நம்ம வீடியோ போடலாம், இல்லை என்கிட்ட இருக்க ஃபிஷ் நீங்கள் ஏதாவது பார்க்கணுமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எல்லாம் க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி எனக்கு ஏதாவது நீங்கள் சஜஷன் கொடுக்கணுமா, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி
ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஐடியா சஜஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.